वेलकम टू इंस्टेंट रेसिपी तमिल एलार एप्डी नल्ला वांग नाम बीट्रूट पोरियल पिड़ा कुलंदिंग बीट्रूट पिड़ा कुलंदिंग बीट्रूट सापड़वा इत मेतड नहीं ट्रे पड़ेंगे सूपर टेस्ट वांग नम्बर बीट्रूट पोरियल पापो वीडियो पांग सब्सक्राइब पड़ूंग बिल बटने क्लिक पड़ूंग पकतल आलंग ऑप्शन क्लिक पड़ी वेको अपना ना एपल वीडियो पड़ो अड़े उड़े नोटिफिकेशन वो वांग नाम समकल फर्स्ट बीट्रूट वो अरे किलो एमारी शेप पोडीसा कट पड़ी वेको अड़प्ल वो चटी वे और चिना कुल अल्व कड़ले विटर समेल्पल इतमी इन कड़ल से पांग सूपर कड़ उल मैं आड पड़ी के உளுந்து ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டு பொரியட்டும் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரஃபா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் இத கிண்டி விட்டுறோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவு வதங்கனதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெயில ஒரு பரட்டி பரட்டிடுவோம் इं मसाल पड़ेल आड पड़ी के कल टी स्पून सीरक तूल इतक नम्बर पटवल आड पड़े का ताली और अर स्पून वो चिल्ली पउडर आड पड़ी के नम्बर बीट्रूट के ताली पटवल आड पड़े वो इं अर स्पून वो चिल्ली पउडर आड पड़ी के ऐसा कारम कल टी स्पून मल तू இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம இதுக்கு நம்ம கையில ரெண்டு கை அளவு ஃபுல்லா தண்ணி நல்லா தெளிச்சிரணும் தெளிச்சிட்டு அப்படியே ஒரு கிண்டி கிண்டி இருங்க இந்த மாதிரி நல்ல மசால் பொடியோட சேர்த்து அந்த இது உப்பு எல்லாமே இதெல்லாம் இதல பண்ணி கரெக்ட்டா ஒத்தாப்ல எடுத்து வச்சிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படினா மீடியமா வச்சிரணும் ரொம்ப ஸ்லோவா வைக்க வேண்டாம் மீடியமா வச்சிருங்க மீடியமா வச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அது பாட்டுக்கு வேகும் அப்பப்ப இடையில இடையில கிண்டி விடுங்க கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணனும்ங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்பப்ப இடையில கிண்டி விடுங்க இப்போ நமக்கு காய் நல்லா வெந்திருச்சு அப்பப்ப இடையில இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ நம்ம தேங்காய் பூ வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் ஃபுல்லா ஓகே நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கிண்டிடுவோம் ஹை ஸ்பீடுல வெச்சுக்கோங்க ஹை ஸ்பீடுல வச்சிட்டு அப்படியே கிண்டிடுவோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பீட்ரூட் பொரியல் வந்து பிடிக்காத பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க கூட இத சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சா அதாவது தேங்காய் பூவுமே ரொம்ப இருக்க கூடாது கொஞ்சம் தான் இருக்கணும் ரொம்ப சதசதன்னு இருக்க கூடாது தேங்காய் பூ போட்டதே தெரியல பாத்தீங்களா லைட்டா தான் அதாவது ஒரு ஸ்பூன் ஃபுல்லா போடுங்க கரெக்ட்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்க பீட்ரூட் செஞ்சு பாருங்க ஓகே நம்ம இப்ப தேங்காய் பூ போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டோம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் ஓகே फ्रेंड्स நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி ஒரு பீட்ரூட் பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல ஆல்ங்கற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்பலாம் वीडियोस போடுறனோ அப்பலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ் சேனல் மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் கடைசில என்ன இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்றாங்க என்ன சொல்றாங்கங்கறது உங்களுக்கு புரியும் அப்பதான் நீங்களும் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு நல்ல பொரியல் நல்ல ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் செய்ய முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்